இன்னைக்கு பாருங்கள் ஒரு இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு ரவை ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த ரவையை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ அவல், வெள்ளை அவலாக இருந்தாலும் சரி, சிகப்பு அவலாக இருந்தாலும் சரி, கெட்டி அவல் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் மெலிசான அவல் எடுத்திருக்கேன். இது 2 டம்ளர் எடுத்துக்கணும். ரெண்டு டம்ளர் ஆயிடுச்சு. இதுவும் லைட்டாக, ரொம்ப ஊற்ற வேணாம், தண்ணி ஊறுற அளவுக்கு லைட்டாக பெசரி வச்ச மாதிரி ஊறட்டும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கரைஞ்சி போயிடும். லைட்டாக பெரட்ட மாதிரி இருக்கட்டும். இப்படி வச்சு அமைக்க வச்சுருங்க, ஊறிடும். இதை ஒன்றா மூடி வச்சிட்டோம். அப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். இந்த ஒரு சின்ன கப் அளவுக்கு இடியப்பு மாவு வந்தாலும் சரி, பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க. இதை கலக்கும்போது காமிக்கிறேன். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா உறிஞ்சிருச்சு. பாருங்கள், ஈரமே இல்லை. பாருங்கள், ரவையும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ரவையை இந்த ஜாரில் நம்ம ஒரு சுற்று சுற்றிட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா நைஸாக மாவு மாதிரி ஆகிடும். இப்போ இந்த அவலையும் போட்டுடலாம். அவல் வந்து கையிலே பிசைஞ்சிடலாம், இருந்தாலும் நம்ம வந்து இதில் ஒன்றா சுற்றிட்டோம்னா நல்லா நைஸ் ஆகிடும். இது ஈஸியாக மாவு இல்லாதப்ப நமக்கு உதவும். ரெண்டாவது, வெயிட் குறைக்கும் அவல், உங்களுக்கு உடம்புக்கு வந்து அதாவது வலு கொடுக்கும், கெட்ட கொழுப்பை கரைக்கும். அவல் ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல அதிகப்படியாக இருக்கிறதெல்லாம் நம்ம உடம்புல குறைச்சிட்டு உடம்புக்கு நல்ல வலு சேர்க்கும். அதனால் ரொம்ப அவல் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், இந்த 2 கரண்டி, 2 டம்ளருக்கு 2 கரண்டி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதில் 1 கரண்டி தயிர். பாருங்கள், 1 கரண்டி தயிர். ஏன்னா உங்களுக்கு லைட்டாக புளிச்சா தான் நல்லாயிருக்கும். பேக்கிங் சோடா எதுவுமே போடக்கூடாது, சோடா உப்புலாம் போட வேண்டாம். இது தாங்க இனிமேல் மிக்சியில் ஜாரில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து அப்புறம் ஊற்றலாம். தயிரெலாம் சேர்த்துருக்கோம், இப்போ உப்பு போட்டு வைக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து இனிப்பு பணியாரமும் கார பணியாரமும் நம்ம இதில் செய்கிறோம். தோசையாகவும் ஊற்றலாம், பணியாரமாகவும் ஊற்றலாம்.
நான் வந்து இப்போ இதில் வந்து ரெண்டுமே காரமும் இனிப்பும் பண்ண போகிறேன். இதில் வந்து வெல்லம் கொஞ்சம் கலந்துக்குவேன், ஏலக்காய் போட்டுக்கிறது, காரத்துக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தான். தோசையை ஊற்றுறோம்னா இப்படி தான் இருதா, இதில் உப்பை போட்டுட்டு உப்பு இது வந்து பணியார மாவுக்கு கரெக்டாக கரைச்சிருக்கோம். தோசையாகவும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து அப்புறமா ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தயிர் ஊற்றிருக்கனால கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் புளிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 10 நிமிஷம் கழித்து இது ஊற்றணும்னு தோசையாக ஊற்றலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊற்றப்போ மாதிரி நல்லா குப்புன்னு எந்திரிக்கும், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா ஹெல்த்தியானது, ஆரோக்கியமானது. நமக்கு அவள் வந்து இப்படியும் சேர்க்கலாம், நம்ம கொல்கட்டை இனிப்பு அவள்லாம் நம்ம செய்கிறோம், இந்த மாதிரி தோசை இடியப்பம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு பணியாரமாக ஊற்றுறேன். இப்போ நம்ம மாவை கொஞ்சம் இனிப்புக்கு எடுத்துக்கலாம், இனிப்புக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு இனிப்பு நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து தேங்காய் பாருங்கள், ஏலக்காயெல்லாம் இருக்குது, ஏலக்காயெல்லாம் இதிலேயே போட்டு நுணுக்கிட்டேன். தேங்காய் துருவல் இதில், வெல்லம் நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா உங்களுக்கு வெள்ளத்தை பாவு தண்ணி மாதிரி கரைச்சி வெள்ள பாவு மாதிரி ஊற்றினோம்னா மாவு ரொம்ப நீர்க்காயிடும். இது இனிப்புக்கு. இதில் ஒரு பெரிய வெள்ளாரி வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, இதை அப்படியே போட்டு காரமாக ஊற்றிக்கலாம். என்ன காய் இருக்கோ, அதாவது கேரட் முட்டைக்கோஸ்லாம் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் அந்த மலைக்கு காலையில் இந்த இட்லியோட குழந்தைங்களுக்கு சட்னியோடு வச்சு இந்த பணியாரமும் ஊற்றி கொடுக்குறது, கொஞ்சம் குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக சூடாக சாப்பிடுவாங்க. இதே நம்ம ஊற்றப்போ மாதிரி தாங்க நானும் ஊற்றுவேன், தோசைக்கல்லில் வச்சா ஊற்றப்போம், பணியாரக்கல்லில் வச்சா பணியாரம். பணியாரம்னா குயிக்காக வேலை முடிஞ்சிடும் எனக்கு, அதுக்காக குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, இப்போ ஊற்றலாம் பணியாரம் ஊற்றலாம் வாங்க. இப்போ கல் ஹீட் ஆகிடுச்சு, நான் நெய் விட்டுருக்கேன். நல்லா குழி கரண்டியாக எடுத்துக்கோங்க. சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இனிப்பு தான் விட்டுருக்கேன், சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு நெய் தான் நல்லாயிருக்கும், எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. இனிப்புக்கு நெய் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப, காரத்துக்கு கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம், இனிப்புக்கு வந்து நெய் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் ஏலக்காய் இந்த நெய்யோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு காலையில் அவல் பணியாரம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே நம்ம தோசைக்கல்லில் ஆப்ப மாதிரி ஊற்றலாம், நல்லா கனமாக ஒவ்வொன்றும் ஊற்றினா நல்லா மெது மெது ஸ்மூத்தாக இருக்கும். அதில் தேங்காய் பூ அரைக்கும் போது தேங்காய் பூ போட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காயை பால் எடுத்து தண்ணிக்கு பதுவாக பால் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு டைப்பாகவும் செய்வேன், இன்னொரு டைம் போடுறேன். இது ரொம்ப அருமையாக இருக்கும், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக கொடுக்கலாம், நல்ல ஹெல்த்தியானது, எல்லாருமே சாப்பிடலாம். அவள் வந்து வெரைட்டிஸாக இப்படி பண்ணணும். இப்போ திருப்பலாம், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது.
உங்களுக்கு நல்லா அவல் வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் ஆகும். பாருங்கள் எவ்வளோ எடுக்கையில் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா ஸ்மூத்து பண்ணு மாதிரி இருக்குங்க. எடுக்கையிலே ரொம்ப மெல்லிஸாக வருது, நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா சிகப்பாக வேகட்டும். இப்போ பணியாரத்தை எடுத்துடலாம், திருப்பி போட்டாச்சு. சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா வந்து பாருங்க, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்குது. உங்களுக்கு வெள்ளம் சேர்த்ததுனால பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்போ காரம் ஊற்றலாம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, அவள் சேர்க்கறதுனால டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். கரண்ட் போயிடுச்சு, மழை பயங்கரமாக பெய்யுது புதுக்கோட்டையில் பாருங்கள். இப்போ யூபிஎஸ்சில் ஓடிட்டுருக்கு, கரண்ட் போயிட்டே இருந்தது, அதுக்கு தான் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் பாருங்கள். அவள் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல வேளை சட்னி அரைச்சிட்டேன், கரண்ட் போகிறதுக்குள்ளேயே சட்னி அரைச்சிட்டேன். இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பலாம். காரம் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். எப்போவுமே இனிப்பு மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து விளையாடு காமிக்கும். அதோடலேயும் அவள் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நம்ம அதுக்கு அதனால தான் நான் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்மூத்தாக அப்படியே பண்ணு மாதிரி இருக்குங்க. அது குத்தி பார்க்கும்போதே தெரியுது நல்லா அவ்வளோ சாஃப்ட்டு, ஹார்டெல்லாம் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா கொஞ்சம் செவந்துடும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நெய்யும் எண்ணெயும் தான் ஃபஸ்ட்டு நெய் விட்டேன், இப்போ எண்ணெய் விட்டுறேன். இதுக்கு பச்சை மிளகாய் சட்னி, பச்சை மிளகாய். இப்போ வந்து மழை டைம்னால கொஞ்சம் பச்சை மிளகானா உங்களுக்கு ரெண்டு பச்சை மிளகாய், காரம் மிளகாய், வரமிளகாய் நாலு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் இப்போ சேர்த்தா சளி பிடிக்கும், அதனால் ரெண்டு பச்சை மிளகாயும் நாலு வரமிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் வச்சு பச்சையை உப்பு புளி வச்சு அரைச்சிருக்கேன். கடுகு உளுந்த மாதிரி போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த பணியாரத்துக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்லா வெறும் பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி பச்சை பச்சைன்னு இருக்கும், ஆனால் இப்போ சளி பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் ரொம்ப டேஸ்ட்டுக்கு ரெண்டு நாலு வரமிளகாய், உப்பு புளி வச்சு பச்சையாக அரைச்சி கடுகு உளுந்த மாதிரி போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். அருமையாக இருக்கும், புளிப்பும் காரமும் கலந்த மாதிரி சூப்பராக இருக்கும். கரண்ட் போயிடுச்சு, இப்போவே நான் அரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் புதுக்கோட்டையில் பயங்கர மழை, நைட்லேருந்தே நல்ல மழை பெய்யுது, கரண்ட்லாம் இல்லை. மாவெல்லாம் நைட்டே நான் அரைச்சி வச்சுட்டேன், இப்போ யூபிஎஸ்சில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு.
நல்ல வேளை நமக்கு வேளை முடிஞ்சிருச்சு, பிரேக்ஃபாஸ்ட் குயிக்காக ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அவள் பணியாரம் மிக அருமையாக இருக்குது. ரெண்டு டம்ளர் அவளுக்கு பாருங்கள், 20க்கு மேலே வருது பணியாரம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள், எப்படி ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. சூடாகவும் இருக்குது, சாப்பிடுங்க, மலைக்கு இதமாக இருக்குது பாருங்கள், நல்ல மலைக்கு சூடாக அப்படி சாப்பிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்கா. அவளில் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். நம்ம பணியாரத்துக்குன்னு மாவு அரைக்க வேண்டாம், அழகாக அருமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து காரம், இது இனிப்பு, நெய் சொட்ட சொட்ட சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு இப்படி இருக்கணும், நல்லா முருகலாக இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள், அருமையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக நல்ல நெய் வாசனையோட கம கமான் இருக்குது, சூடாக இருக்குது, சாப்பிடுங்க. இதே போல் ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லியோடு சேர்த்து இதை சாப்பிட்றோம். இதுக்கு சட்னி, இது வந்து கார சட்னி, இதுக்கு காரத்துக்கு, இது இனிப்புக்கு. வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னுடைய வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.